சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி தான் பண்ண போறோம் அதுவும் சிக்கன் பிரியாணி குக்கர்ல பண்ண போறோம் நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா தம் பிரியாணி தான் நம்ம பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா குக்கர்ல கொலையாம எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் அதோட அளவுகளும் நான் கரெக்ட்டா சொல்லி செஞ்சிருக்கேன் நீங்களும் பொறுமையா பார்த்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து நீங்க வந்து பிரியாணி பண்ணுங்க இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க குக்கர் வச்சிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் அஞ்சு போல கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு துண்டு பட்டை பிரிஞ்சி இலை கொஞ்சம் கல்பாசி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே ஒரு 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் பிரியாணிக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கணும் இதில் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு 5 போல பச்சை மிளகாய் தக்காளி போட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அடுத்து 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்ததாக 1/3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் இது போல் மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் சிக்கன் சேர்த்துக்கிறேன் 1/4 கிலோ சிக்கன் சிக்கனுக்காக கொஞ்சம் உப்பு அரிசியெல்லாம் போடுறப்ப சரி பார்த்துட்டு மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம் சிக்கன் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் வேக விட்டுறலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதில் கொஞ்சம் புதினா மல்லித்தலை சேர்த்துருவோம் ரெண்டுமே சேர்த்து நம்ம கையில் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் அடுத்து 1/2 லெமன் புளிஞ்சிக்கலாம் இதில் அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் அதையே தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலோட சேர்த்து அரிசியை கிளறிக்கலாம் இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் தான் நான் அரிசி எடுத்தேன் இதில் 1 கப் அரிசி வந்து 1/4 கிலோ அதில் தான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறேன் அந்த 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான உப்பு முதல்ல சிக்கனுக்கு உப்பு போட்டிருக்கோம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும் அவ்வளோதான் எல்லாம் ரெடி கொதி வரட்டும் குக்கர் மூடி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ குக்கர் மூடி போட்டலாம் ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கரில் இதே போல் நீங்களும் பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தம் போடுற பிரியாணி எப்படி இருக்கோ அதே போல் தான் குக்கரில் செய்கிறதும் இருக்கும் தண்ணியோட அளவு மட்டும் நம்ம முன்ன விட இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிருக்கேன் ஏன்னா இந்த அரிசி வாங்கி ரொம்ப நாள் ஆனதுனால ரொம்ப பழைய அரிசின்றதுனால கொஞ்சம் தண்ணி வந்து நான் அதிகம் வந்து சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி குக்கரில் செஞ்சிங்கன்னா அவசரத்துக்கு நம்ம ஒரு பிரியாணி பண்ணணும் அப்படின்னா இது போல் நீங்கள் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம்